Hey guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னா படித்ததில் பிடித்த ஒரு கதை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். என்ன கதைன்னு பார்த்தறலாம். ஒரு முடிவெட்டற கடை ஒன்று இருக்குது. அந்த கடைக்காரர் ஒருத்தருக்கு முடி வெட்டிட்டு இருக்கிறாரு. அப்பும்போது ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அந்த கடைக்குள்ள வரான். அந்த பையன் வர்றதை பார்த்த அந்த கடைக்காரர் அங்க முடிவெட்ட வந்திருப்பார்ல கஸ்டமர் அவர்கிட்ட சொல்றாரு, இந்த பையனை மாதிரி ஒரு முட்டாள் பையனை அந்த உலகத்துல பார்த்ததே கிடையாதுப்பா, நான் வேணா உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுட்டா அப்படின்ட்டு அந்த கஸ்டமர்கிட்ட கடைக்காரர் சொல்றாரு. அந்த பையனும் உடனே உள்ள வந்துடுறான். எப்படி நிரூபிச்சு காட்டுறாரு தெரியுமா? ஒரு கையில 5 ரூபா வச்சுக்கிறாரு, இன்னொரு கையில 2 ரூபா வச்சுக்கிறாரு. அந்த பையன் வந்ததும் எது தம்பி வேணும் உனக்கு அப்படின்ட்டு கேக்குறாரு. அந்த பையன் என்ன எடுத்திருப்பான் உங்க யாருக்கா தெரியுமா? எனக்கு தெரியும், நான் அவங்ககிட்ட சொல்றேன். அந்த பையன் வந்ததும் 5 ரூபா எடுக்காம 2 ரூபாவை எடுத்துட்டு வேகமா ஓடிட்டான். உடனே அந்த கடைக்காரர் வந்துட்டு அந்த கஸ்டமர்கிட்ட சொல்றாரு, இப்ப புரியுதா இந்த பையன் முட்டாள்னு நீங்க நம்புறீங்களா? இவெல்லாம் எங்க ஊர்பட போறான் அப்படின்னு கடைக்காரர் கஸ்டமர்கிட்ட சொல்றாரு. நான் தினமும் அவர்கிட்ட வர முடிவெட்ட வரவங்ககிட்ட எல்லாம் இந்த பையனை முட்டாள் முட்டாள்னு சொல்லுவாராம். அதே மாதிரி அந்த பையன் தினமும் வரும்போதெல்லாம் நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லி ரெண்டு கையில காசு வச்சுட்டு அவர் இந்த மாதிரி நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்லிடுவாராம். இந்த மாதிரி தினமும் அந்த காசு வச்சு அந்த பையனை கிண்டல் பண்றதான் அவர் வேலையாவே வச்சிருந்தாராம். அதே மாதிரி ஒரு நாள் ஒரு கஸ்டமர் ஒருத்தர் முடிவெட்ட வந்திருக்காரு. அந்த பையனும் அப்போ வந்து வந்திருக்கான். அந்த கஸ்டமர்கிட்டயே சொல்லியிருக்காரு, இந்த பையன் ஒரு முட்டாள், நான் உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த பையனும் அப்போ வந்திருக்கான். அப்போது ஒரு கையில 5 ரூபா வச்சுக்கிறாரு, இன்னொரு கையில 2 ரூபா வச்சுக்கிறாரு. அந்த பையன் வந்து 2 ரூபாவே எடுத்துட்டு போயிடுறான். அந்த கஸ்டமர் முடி வெட்டிட்டு போறாரு. அந்த பையன் வந்து அந்த காசை வச்சு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறான். அதை வந்து அந்த கஸ்டமர் பார்க்குறாரு. அந்த முடிவெட்ட வந்திருப்பார்ல அவர் வந்து பார்க்குறாரு. உடனே அந்த பையன்கிட்ட போயிட்டு, தம்பி நான் உன்ட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையனும் சரி கேளுங்க அப்படின்ட்டு சொல்கிறான். உடனே இவர் கேட்குறாரு, நீ எதுக்கு அந்த 5 ரூபா எடுக்காமல் 2 ரூபா எடுக்கிற, எனக்கு தெரியலையே, நீ சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாரு. உடனே அந்த பையன் இருந்துட்டு, நான் என்னைக்கு அந்த 5 ரூபாவை எடுக்கிறேனோ அன்னைக்கு அவர்கிட்டருந்து வர அந்த 2 ரூபா காசுமே எனக்கு வராமல் போயிடும். அவன் சொல்றது உங்களுக்கு புரியுதா? அவன் என்னைக்கு அந்த 5 ரூபாவை எடுக்கிறானோ அப்ப அந்த கடைக்காரர் நினைப்பாரு, ஓ இந்த பையன் ஒரு அறிவாளிதான்ப்பா அப்படின்ட்டு நினைச்சு அன்னைக்கே அவர் வந்து காசு அவர் தரது வந்து நிறுத்தியிருப்பாரு. இந்த கதையில இருந்து நமக்கு என்ன தெரியுது? எப்பொழுது நீ மற்றவர்களை முட்டாள் என்று எண்ணுகிறாயோ அப்போது நீ உன்னை முட்டாளாக்கி கொள்கிறாய். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப்.